வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, டெல்லியில் ஆர்கேபுரத்தில் இருக்கோம். இங்கே வந்து தமிழர்கள் வாழும் பகுதி இது. இது வந்து கனகதுர்கா காலனின்னு ஒரு காலனி இருக்குது. இங்கே தான் ஃபுல்லாக தமிழர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. சரி, நம்ம தமிழர்கள் வாழ்கிற பகுதியை நம்ம ஆர்கேபுரத்துலேருந்து கேட்கும்போது எங்கெங்கே அதிகமாக தமிழர்கள் வாழறாங்கன்னு போது, கனகதுர்கா பகுதியில் தாங்க அதிகமாக வாழறாங்க. அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, போய் பார்ப்போம் சொல்லி தான் அங்கே போனோம். அங்கே போனால் நிறைய தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க. நிறைய பேர் கடலாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வீடு கட்டி செட்டிலெலாம் ஆகிட்டாங்க. சரி, அவங்கள பார்த்து நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி தான் போனோம். பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஏரியாலாம் இப்படி தான் இருக்குது. இங்கே தான் தமிழர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. இங்கே சொந்தமாக வீடெலாம் கட்டின்னு செட்டில் ஆகிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிறாங்க. ப்ரைவேட் கம்பெனிலாம் வேலை செய்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து தமிழர்கள் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இது வந்து காளி கோயிலுங்க, காளி கோயில். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயில் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நம்மளோட சிவன் கோயில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. சிவன் கோயில் அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பூஜைலாம் நடந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்தி மக்களும் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே மாரியம்மன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க பார்த்திங்களா. இதுதான் அந்த மாரியம்மன் கோயில். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கட்டியிருக்காங்க. சரி, இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அடுத்த மாதம் வந்து இங்கே வந்து திருவிழா மாதிரி நடத்த போகிறாங்களாம். அதை பற்றியும் சொன்னாங்க. இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியா இவ்வளோ பெரிய ஏரியாங்க. இங்கே பாருங்கள் நிறைய கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. காய்கறி கடை வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கடைகள் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மீன் கடையும் வச்சுருக்காங்க. மீன் கடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. காய்கறி கடை, மளிகைக்கடைலாம் இருக்குது. இந்த பாருங்கள் கோவில் பார்த்திங்களா. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில். அழகாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே இருக்க இந்தி மக்களும் இங்கே வந்து இதுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் மக்களும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் பணம் கொடுத்து தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பார்த்திங்கன்னா இந்த பசங்க குழந்தைங்க அங்கே சந்தோஷமாக விளையாண்டுருக்காங்க. கோவிலை நம்ம வந்து சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னடா டெல்லியில் இந்தமாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாரி கோவில் இருக்குது. அதுவும் அழகாக கட்டியிருக்காங்க. தினம் வாரம் பூஜையும் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமலாம் பூஜை பண்ணுறாங்க. விசேஷ நாள்லாம் பூஜையும் பண்ணுறாங்க. 83லேருந்து இங்கே இருக்கோம். 83லேருந்து இங்கே இருக்கீங்களா? 83லேருந்து இங்கே இருக்கோம். 79லேருந்து இந்த கோயிலை ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, 79லேருந்து 1979லேருந்து இங்கே ஆரம்பிச்சிங்க கோயில். நீங்கள் தான் கட்டினீங்கண்ணா? இல்லை, 2010 தான் கோயில் கட்டினோம். ஓட்டு சின்ன கோயிலாக தான் இருந்தது. ஓகேண்ணா. அதுக்கு பின்னால் தான் இந்த கோயில் கட்டினா 2010 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதுக்கு பின்னால் திருப்பரங்குன்றத்துலேருந்து சிலை வாங்கிட்டு வந்து திருப்பதி ஸ்தாபனம் இதில் தேவஸ்தானம் இருக்குல்ல, சொல்லுங்கண்ணா, அவங்க அந்த சபதி வந்து சபதியெல்லாம் வந்து எங்களை இது அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி இப்படி கட்டுங்க. ஓகே. அது மாதிரி நாங்கள் ஊருக்குள்ளே கலெக்ஷன் பண்ணி நாங்கள் கோயில் கட்டிருக்கோம். வருஷத்தில் ஒரு முறை ஏப்ரல் 1st வீக்கில் அல்லது 2nd வீக்கில் சிறப்பாக மாரியம்மன் பூஜை நடத்துவோம், திருவிழா நடத்துவோம். ஓகேண்ணா. இப்போ அடுத்து என்ன எங்கண்ணா என்னென்ன திருவிழா நடத்த போகிறீங்க அந்த கோயிலில்? வர ஏப்ரலில் ஓகேண்ணா 9ஆம் தேதி பூச்சாடுறது, 10ஆம் தேதி கும்ப அழைச்சிட்டு வர்றது. ஓகேண்ணா. 10ஆம் தேதி சாயங்காலம் அதாவது ரத ஊர்வலம் வரும். 11ஆம் தேதி பொங்கல் வச்சு கடை வெட்டுறது, அழகு குத்துறது, பூக்குழி இறங்குறது. சரிண்ணா, எப்படிண்ணா டெல்லியில் வந்து இவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டீங்க, எப்படிண்ணா உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்தது? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே சூப்பராக கட்டிருக்கீங்க. நம்ம கலாச்சாரம் எப்பவுமே அது கண்டினியூ தான் பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுல்ல. அதனால் இத்தனை பப்ளிக் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, சேலத்துலேருந்து வந்திருக்காங்க, ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க, எத்தனையோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் இந்த திருவிழா சிறு சிறப்பாக நடத்துகிறோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, இப்போ வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க இதன் மூலமாக? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னது அப்படி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. எங்களால் முடிச்சு, அதாவது நாங்கள் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாடு இன்னும் சீரும் சிறப்பாக இருந்ததுன்னா போகிறது நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன வேலை செய்கிறீங்க? இங்கே என்ன வேலை செய்கிறீங்க? எப்படி நீங்கள் வந்து சர்வைவல் பண்ணுறீங்க? மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நீங்கள்? ஓகே. நீங்கள்ண்ணா? நான் ப்ரைவேட் ஸ்டாஃப். ப்ரைவேட் ஸ்டாஃப். ஓகேங்க, ப்ரைவேட் ஸ்டாஃப் தான். ஓகேங்கண்ணா. எப்படிண்ணா உங்களுக்கு இது ஒர்க்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, இந்த டைம் எப்படினா உங்களுக்கு வந்து கோயிலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? நம்ம டைம் எடுத்து தான் பண்ணுறோம். எல்லோரும் எங்கள் ஒரு குரூப் இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அம்மனுக்கு நாங்கள் சேவை செஞ்சுருக்கோம். இது வரைக்கும்
அதுக்கு மேலே எப்படி? சரி, இப்போ அவர்கிட்ட கேட்குறேங்கண்ணா. நான் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. தங்கவேலுங்க. தங்கவேலண்ணா, நீங்கள் என்ன ஊர்ண்ணா? நீங்கள் சேலம். சேலமாண்ணா? இங்கே நீங்கள் டெல்லிக்கு வந்து எவ்வளோ நாள்ண்ணா ஆகுது? டெல்லிக்கு 80 இங்கே தான் இருக்கிறோம். ஓ, 80 இங்கே தான் இருக்கீங்க. இங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கண்ணா இங்கே? நான் ஸ்டூடியோ இருக்கு. ஓ, ஸ்டூடியோ, சொந்தமாக ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க. எப்படின்னா வீடியோ அந்த கல்யாணத்துக்குலாம் எடுப்பாங்க? எல்லாமே, எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் பிறந்தது இங்கே, எல்லாம் மண்ணுந்தான் இங்கே. இங்கே இருக்கிற மாதிரி இடம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இடம் தான் இங்கே இருக்கிறோம். 6 இங்கே இருப்போம், 6 அங்கே இருக்க. இப்படியே தான் இருக்குது எங்களுக்கு. ஓ, புரியுதுங்க. புரியுது. மரபோக தான் இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? நம்மளுக்கு தமிழ்நாடு தான் நம்மளுக்கு பிடிக்குது. தமிழ்நாடு, தமிழ்நாடு தான். நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம், பிழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கோசரம் இங்கே இருந்து தான் ஆகணும்.